இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது சரித்திரம் ரெண்டாய் பிரிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், பிசி ஏடின்னு பிரிக்கப்பட்டது. பவுல் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்தார். முன்னே அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை உபத்திரவப்படுத்துகிறவனாய் இருந்த ஒரு பவுல், ஒரு சவுல், சபையை பாழாக்கினவனாய் இருந்தேன்னு சொல்றார். ஆனால் இப்பொழுதோ அவன் ஆண்டவருடைய கரத்தில் பயன்படுகிறான்னு சொல்லி தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் வர்றதுக்கு முன்னே ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் வந்த பிறகு அவன் வாழ்க்கை மாறுகிறது. அந்த மாற்றம் எதிலே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய மனதை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய சிந்தையை மாற்றுகிறார். When Christ comes into your life, He renews your mind. உங்கள் சரீரத்தில் ஒருவேளை வியாதியிலிருந்து உங்களுக்கு சோகம் கிடச்சிருக்கலாம். ஆண்டவர் நம்மை சுற்றில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுகிறார். ஆனால் மிகப்பெரிய காரியம், நம்மை அவர் மாற்றுகிறார். The greatest miracle, when Christ comes in, He transforms us. அந்த மாற்றம் எதின் அடிப்படையிலே நாம் மாற்றப்படுகிறோம் என்றால், அதற்கு முன்பாக எனக்கு என்ன நல்லதுன்னு படுதோ அதை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். மற்றவங்க சொல்கிறாங்க, சமுதாயம் சொல்லுது, செய்கிறேன், பரம்பரையாக செய்கிறோம், செய்கிறேன். ஆனால் கிறிஸ்து வந்த பிறகு அவனுடைய சிந்தை எப்படி மாறுதுன்னா, வசனம் என்ன சொல்லுது, எதை செய்யணும்னாலும், வாட் இஸ் த வேர்ட் சே, வசனம் என்ன சொல்லுது, நான் எப்படி வாழ வேண்டும், எதின் அடிப்படையில் தொழிலை செய்யணும், எதின் அடிப்படையில் நான் விசுவாசிக்கணும், எதின் அடிப்படையில் வாழ்க்கையை தீர்மானங்கள் எடுக்கணும், வேத வசனத்தின் அடிப்படையில். தட்ஸ் த பிகஸ்ட் சேஞ்ச்.